நாம் ஒரு பைக்கு வாங்குற ஷாம்பாக்கிட்டு வச்சு வீடு ஃபுல்லு க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கலாம் அப்படின்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நாம் வந்து ஒவ்வொரு பொருளும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட் வாங்குவோம். அப்படி வந்து வாங்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஷாம்பாக்கிட்டு வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து வீட்டில் வந்து எல்லா திங்ஸுமே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து என்னென்ன இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா பபுள்ஸ் மீன் கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்க முடியாது. சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பபுள்ஸ் ஊதுவாங்க, ஊதிட்டு பாதி அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா லிக்விடை வந்து கீழே ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுவாங்க, எனக்கு திரும்ப பபுள்ஸ் வேணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம சோப்பு கரைச்சி கொடுத்தோம்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வராது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அரை பேக்கெட் வந்து கொஞ்சமாக ஊற்றி ஒரு பவுலில் அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஷாம்புலாம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் ஷாம்பு நல்லா கரைஞ்ச உடனே அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் சுகர் வந்து ஃபுல்லுமே கரைஞ்சிருக்கும். கொஞ்சம் பெரிய சர்க்கரையாக இருந்ததுன்னா கரையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுகர் ஃபுல்லுமே கரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராவ் எடுத்து நீங்கள் வந்து அதில் டிப் பண்ணிவிட்டு ஊதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பபுள்ஸ் வருங்க. நீங்கள் எப்படி கடையில் வாங்குறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அதில் வந்து நல்லா பபுள்ஸ் முட்லி முட்லியாக வரும். என்ன அப்படின்னா ஒரு சில குழந்தைகள் வந்து கலர் கேட்பாங்க. அதாவது அந்த லிக்விடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பு வந்து ப்ளூ கலர் இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும். நீங்கள் வேணால் ஒரு கலர் வந்து லிக்விட் பார்த்திங்கனாக்கா ஒரு சொட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் அது கலராக மாறிக்கும். இல்லைன்னா அப்படியே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீ வந்து ஒரு ரூபா செலவுலேயே வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். பாட்டில் வாங்கினீங்கன்னா 30 அல்லது 40 ரூபா வரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு பவுலில் ஒரு அரை பேக்கெட் மட்டும் ஊற்றி நல்லா ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் அளவுக்கே கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி உங்களோட தேவைகள் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். பார்த்து அது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஷேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னாகுன்னா நல்லா நுர வரும். நீங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு நுர வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னம்னா ஹேண்ட் வாஷாக கூட யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம பாத்ரூம்லாம் ஹேண்ட் வாஷ் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த விளக்கிற சோப்பு வந்து அது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக விடும்போதே உங்களுக்கு நுர நல்லா வரும். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு வருதுன்னு. இதை வந்து நல்லா வந்து கை தேய்ச்சி கழுவிட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த டெட்டால் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னாக்கா ஷாம்பு நல்லா வாசம் வரும். நீங்கள் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹேண்ட் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் வச்சுக்கிட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே லிக்விடு வந்து இந்த பைப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம சோப்பு தொட்டு விளக்கும் போது அந்த சோப்போட இதெல்லாம் க்ரீன் கலரில் பிடிச்சிக்குது. அந்த சந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த வரி வரியாக இருக்கிறதுல அந்த க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அந்த சோப்பு ஷாம்பு லிக்விடு வந்து ஒரு 2 ட்ராப் ஊற்றி இந்த மாதிரி ஸ்காட்ச் பிரைட் வச்சு நீங்கள் நல்லா தேய்க்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு பைப்பு வந்து பார்த்திங்கனாக்கா புதுசு மாதிரி பளபளன்னு இருக்கும். அந்த சோப்போட இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் பாத்திரம் விளக்கிட்டு நீங்கள் இந்த ஷாம்பு லிக்விடு வந்து ஒரு 2 ட்ராப் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஷாம்பு வந்து நல்லா ஒரு பவுல் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலையும் ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா படுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சில்வர் பிளேட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பால் பொங்க விட்டுட்டோம் அல்லது டீ பொங்க விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் விடாது. நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா பார்க்குறக்கும் நல்லா பளிச்சுட்டு இருக்கும். நம்ம சோப்பு தொட்டு க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுப்பு வந்து புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமையல் வேலையை முடிச்சோடனே அடுப்பு அதுக்கப்புறம் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம குழம்பு தாளிக்கும் போதெல்லாம் வந்து செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஷாம்பு லிக்விடை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தொடச்சி விட்டுட்டு அந்த டைல்ஸ் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இது பண்ணுறத விட இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு ஷைனிங் நல்லா தெரியும். பார்க்குறக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டைல்ஸும் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் டைல்ஸ் தேய்ச்சி கழுவிடலாம். ஏன்னா ரெகுலராக நம்ம கழுவுறதுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியாது. அதனால் இந்த மாதிரி ஷாம்பு லிக்விட் ஊற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு பேக்கெட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 1 வீக் அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் கபோர்டு க்ளீனிங்க்கு வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா கிச்சனில் இருக்கிற கபோர்டெல்லாம் வந்து நம்ம வந்து கையில் அடிக்கடி பிடிச்சி நீக்கும்போது அந்த இடத்துல டாட் டாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இது வந்து கவுண்டர் டாப்பில் பக்கத்துலேயே இருக்கிற கிளாஸுங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது அந்த எண்ணெயோட இது எல்லாமே தெரிச்சு இந்த சைடு இந்த கிளாஸ் எல்லாமே டாட் டாட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் நார்மல்
வாட்டரை வச்சு இது பண்ணாமல் இந்த மாதிரி ஷாம்பு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஃபுல்லுமே இந்த கிளாஸ் எல்லாமே க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிளாஸும் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இந்த சைடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டாட் டாட்டாக தெரியும், அதாவது அந்த எண்ணெயோட இதுகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக டாட் டாட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஷாம்பு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாம் வந்து அழுத்தி துடைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே போயிடுது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி ஹேண்டலில் தொடும்போது அல்லது டைனிங் டேபிள் இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறத வந்து ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லு தேய்க்கும்போது அழுக்கு எல்லாமே வந்துடுது. கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஃபுல்லு தேய்ச்சி எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாஷ் பேஷனுக்கு வந்து நீங்கள் தனியாக ஸ்மெல்லுக்கு வந்து அந்த பாச்சக்குண்டோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏதாவது பெனாயிலோ ஊற்றணுங்கிறதில்ல இந்த ஷாம்பு இது வந்து ஏன்னா ஷாம்பில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஷாம்புமே இன்றைக்கி வந்து நல்லா வாசனையாக இருக்குது. முன்னே இருந்ததை விட நீங்கள் வந்து இதை ஊற்றிட்டு வாஷ் பேஷனை வந்து நல்லா அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது அழுக்கும் வந்துடுது, பார்க்கறக்கு பளிச்சுன்னு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் வாஷ் பேஷன் வந்து பளிச்சுன்னு ஆயிட்டுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் அந்த ஹேண்டில் அந்த டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்க வட வடன் ஒரு மாதிரி அந்த கைத்தாரை இந்த ஹேண்டில் பிடிச்சி இழுக்கும்போது இருந்து இது எல்லாமே வந்து நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த பிசு பிசு பேனா இது நம்ம கிச்சனில் இருக்கிறனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த டோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கவுண்டர் டாப்புக்கு வந்து நம்ம இந்த ஷாம்புக்குள்ள ஒரு கற்பூரம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கி போட்டு நின்று ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இதில் பூச்சிகள்லாம் வராதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஷாம்போட வாசத்துக்கும் அந்த கற்பூரத்தோட வாசத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் குட்டி குட்டி பாச்சைகள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பல்லி இந்த மாதிரி இது எறும்பு எதுவுமே வராது. கவுண்டர் டாப் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், உங்களுக்கு மற்ற பூச்சிகளும் வராது. நான் டைனிங் டேபிள் க்ளீனிங்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட்டும் ரொம்ப மிச்சமாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா புது ஸ்கர்ட்டு, நம்ம நார்மலாகவே புதுசாக இருக்கிறது வந்து சர்ஃபுலையோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோப்போ போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. ஷாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு அரை பாக்கெட் அல்லது ஒரு பாக்கெட் போட்டுட்டு தண்ணி திரி விடும்போது நிற வரும், அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி போடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி வந்து எதுவுமே ஆகாதுங்க, ஃபேடானமாக இருக்காது. எப்போவுமே புது ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஷாம்பில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் நல்லா அலாசிட்டு அப்படியே எடுத்து காய போட்டுக்கலாம், வாசமாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா துணியும் வந்து உங்களுக்கு அந்த ஜருகையோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்டரோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேடான மாதிரி போகாது. அதனால் வந்து நீங்கள் புது துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன், சோப்பு தூளோ அல்லது சோப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கணுங்கிறதுல இந்த ஒரு ஷாம்பு பேக்கெட்டே போதும், யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.